ஹ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆண்டுக்கான உலகக்கோப்பையில இந்திய அணி சாதனை வெற்றியோடு தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி உலகக்கோப்பையில தன்னோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க அது பத்தி முழுமையான வருத்த பார்ப்போம் இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி இந்திய அணியோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாம ஆரம்பத்துல இருந்து திற திணறுனாங்க அதன் பிறகு ஐம்பது ஓவர் முடிவுள்ள அந்த அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு வெறும் இருநூத்தி இருபத்தி ஏழு ரன்களை மட்டுமே அடிச்சிருந்தாங்க அந்த அணியில அதிகபட்சமா ஆல்ரவுண்டரான கிறிஸ் மோரிஸ் நாப்பத்தி இரண்டு ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணியின் துவக்க வீரர்களாம் ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் களமிறங்கினாங்க சிக்கர் தவன் எட்டு ஆட்டம் ஆட்டிழக்க அதன் பிறகு வந்த விராட் கோலி பதினெட்டு ஆட்டம் ஆட்டமிழந்து வெளியேறிட்டாரு இருந்தாலும் நான்காவது வீரராக களமிறங்கின கே எல் ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா அவங்க இரண்டு பேரும் ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க கே எல் ராகுல் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்க அதன் பிறகு வந்த மகேந்திர சிங் தோனி நிதானமா விளையாடி முப்பத்தி நான்கு ரன்களை எடுத்து தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு கடைசியா இறங்கின ஹார்திக் பாண்டியா பவுண்டரியோடு இந்திய அணியை வெற்றி பெற வச்சாரு இந்த போட்டியில ரோஹித் சர்மா ரொம்பவே சிறப்பா விளையாடி நூத்தி இருபத்தி ரெண்டு ரன்களை அடிச்சு உலக கோப்பையில தன்னோட இரண்டாவது சாதத்தை பதிவு பண்ணியிருக்காரு இந்த போட்டியில ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டியில விராட் கோலி கேப்டனா இருந்து வெற்றி பெற்றதன் மூலமா ஒரு சாதனை செஞ்சிருக்காரு அது என்ன அப்படின்னா சர்வதேச அளவுல ஒரு நாளை போட்டிகள்ல குறைந்த போட்டிகள்ல கேப்டனா விளையாடி தன்னோட அணிய ஐம்பது போட்டிகள்ல வெற்றி பெற வச்ச கேப்டன் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு அதுல இவர் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காரு முதல் இடத்துல லியாட் மற்றும் ரிக்கி பாண்டிங் இரண்டு பேரும் அறுபத்தி மூணு போட்டிகளில் விளையாடி ஐம்பது போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க இரண்டாம் இடத்துல குரோஞ்ச் இவரு அறுபத்தி எட்டு போட்டிகளில் விளையாடி ஐம்பது போட்டிகளை வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்த இடத்துல தான் விராட் கோலி இருக்காரு இவரு அறுபத்தி ஒன்பது போட்டிகளில் விளையாடி ஐம்பது போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காரு அதே போல இந்த போட்டியில ரோஹித் சர்மா நூறு ரன்களை அடிச்சு ஆட்டமிளக்காம இருப்பதன் மூலமா சச்சினோட சாதனையை முறியடிச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா தன்னோட அணி சேசிங் செய்யும் போது நூறு ரன்களை அடிச்சு கடைசி வரை ஆட்டமளிக்காம இருக்கும் வீரர்கள்ல விராட் கோலி பதினோரு முறை இது போல செஞ்சு ஆட்டமிளக்காம இருந்து முதல் இடத்துல இருக்காரு இரண்டாம் இடத்துல ரோஹித் சர்மா ஒன்பது போட்டிகள்ல சேசிங் செய்யும் போது நூறு ரன்கள் அடிச்சு ஆட்டமிளக்காம இருந்து இரண்டாவது இடத்துல இருக்காரு மூன்றாவது இடத்துல எட்டு முறை சச்சின் டெண்டுல்கரும் நான்காவது இடத்துல சைடு அண்ணூர் ஏழு முறையும் இருக்காங்க அதே போல இந்த போட்டியில முப்பத்தி நாலு ரன்கள் அடிச்சதன் மூலமா மகேந்திர சிங் தோனி பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல பதினேழாயிரம் ரன்களை கடந்து சாதனை பண்ணிருக்காரு அதே போல சர்வதேச அளவு போட்டிகளில் எந்த ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் இந்த சாதனை செஞ்சது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின விராட் கோலி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த போட்டியில ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா அமைஞ்சுது அதே போல பந்து வீச்சாளர்களும் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டாங்க இந்த வெற்றி அணியோட கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அனைத்து வீரர்களுமே பாராட்டினாங்க இந்திய அணி தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில வருகிற ஒன்பதாம் தேதி ஆஸ்திரேலியா அணியை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி